கொரோனா ஒழிப்பு பணிக்காக இந்தியா சார்பில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்திய ஆசியான் உச்சி மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் சர்வதேச சமூகத்திற்கு இந்தியா சிறப்பான பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனாவுக்கு எதிரான போரில் ஆசியான் நாடுகள் மேற்கொண்ட பணிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்துவதே இந்தியாவின் கிழக்கு கொள்கை என்று அவர் கூறினார். வரலாறு, நிலப்பரப்பு, பாரம்பரிய கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியா ஆசியான் நாடுகளுக்கிடையே நட்புறவு நிலவுவதாக பிரதமர் தெரிவித்தார். இருதரப்பிற்கும் இடையே போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சமூக பொருளாதார மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை இரு நாடுகள் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஐதிஹாசிக் பௌகோலிக் ஆர் சாஸ்கிருதிக் தரோஹர் பர் ஆதாரித் ஹை ஆசியான் சமூக शुरू से हमारी एक्ट ईस्ट पॉलिसी का मूल केंद्र रहा है. भारत के इंडो पैसिफिक ओशंस इनिशिएटिव और आसियान के आउटलुक ऑन इंडो पैसिफिक के बीच कई समानताएं हैं. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இம்மாநாட்டில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 10 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர்.